வெல்கம் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நாங்க விக்கியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மாரல் ஃபியூச்சர் ஃபைட் ரெவல்யூஷன்ன்ற கேம் பற்றி தான். ஸோ இது வந்து நம்ம சேனலில் இந்த கேமோட ரெண்டாவது எபிசோட். ஸோ ரெண்டாவது கேம் பிளே. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் கேம் எடுத்த உடனேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சில ஹீரோஸை சூஸ் பண்ணுறதுக்கு சொல்லும். ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ஹீரோஸோட ஃப்ரீ டு ப்ளே அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் வந்து மூணு ஹீரோஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கும். ஐ திங்க் மூணு இல்லை நாலு ஹீரோஸ் நினைக்கிறேன். எஸ் ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ஒரு ஹீரோஸாக நீங்கள் உங்களுக்கு அன்லாக்கபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலே நாலு ஹீரோஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து A4 ஸ்டீம் மாதிரி, அதாவது A4 ஸ்டீம்ன்றது ஃபுல்லாக இந்த உமன் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன், கேப்டன் மார்வல், ஸ்டாம் அண்ட் பிளாக் விடோ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹீரோஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி விளையாடுங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஹீரோஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ மேக்ஸிமம் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கேமில் வந்து இந்த கேரக்டர் மட்டும்தான் அந்த பீக் கேரக்டர், ஸோ இந்த கேரக்டர் வேலைக்கே ஆகாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இதில் வந்து எல்லா கேரக்டரும் பேலன்ஸ்டாக தான் வச்சுருக்காங்க. பட் பில்ட் பண்ணும் போது கேரக்டர் பில்டிங் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டருக்கான அந்த கேரண்டி டேமேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம போக போக நம்ம சேனலில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு, அதுவும் இந்த கேம் கண்டென்ட் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இல்லைனாலும் சஜஷனில் நம்ம வீடியோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கேம் மட்டும் இல்லாமல் மாரல் ஃபியூச்சர் ஃபைட் அப்படின்ற ஒரு கேம், அதாவது இந்த கேமோட மதர் கேம் தான் அந்த மாரல் ஃபியூச்சர் ஃபைட் கேம். ஸோ அந்த கேமை நீங்கள் விளையாடுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த ஆல் அண்ட் பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க கைஸ் கேமிங் குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ கேப்டன் மார்வல், ஸோ அவங்களோட இன்ட்ரோ ஸ்டோரி அண்ட் கேம் பிளே பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துனோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இந்த PSP கேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவலில் கேம் இருக்கணுன்றது வந்து இப்போ மொபைல்லே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதோட ஒரு முக்கியமான ஒரு கோல் அப்படின்றது தான் நம்ம இந்த கேமை பார்த்தோன்னே நம்ம நினச்சிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை டெவலப் பண்ணாங்களோ மேக்ஸிமம் அந்த ஒரு பேஸிஸில் தான் இந்த கேமை க்ரியேட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணும்போதே ஆப்லேயே உங்களுக்கு வந்து இதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இதிலே ரிப்பீட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து என்னென்ன நீட் இருக்கணும் அப்படின்றத நம்ம பிளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த AM பேஸில் உங்களுக்கு நடக்குது. அண்ட் நம்ம கேப்டன் மார்வல் வந்து வழக்கம் போல் ஒரு மிஷனில் ஈடுபட்டுருக்காங்க. ஸோ அந்த மிஷனில் ஈடுபட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி, லைக் எப்படின்னா உங்களுக்கு PS எப்படி வரும், PSP வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் வந்து பேசும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து இன்ட்ரோவில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ட்ரோவில் முடிஞ்சு போயிட்டு கேம் பிளே நீங்கள் விளையாடும் போதும் உங்களுக்கு வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாமே பேக்ரவுண்டில் ப்ளே ஆகும். அண்ட் கேரக்டர்ஸும் பேசுவாங்க. அண்டு ஸ்டார்டிங்கன்றதுனால இந்த மாதிரியான ஒரு சில விஷயம் லைக் கேமில் இந்த கைடன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட்டோ மோடும் இருக்குது. ஆட்டோ மோட் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா, இப்போது இதில் ஆன் ஆகலை பட் ஆட்டோ மோட் நீங்கள் ஆன் பண்ணிங்களா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன மிஷன்ஸை நீங்கள் மேலே ரைட் கார்னரில் ஒரு பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, என்டர் த ஏஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ப்ரோக்ரஸ், ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து மிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய மிஷன்ஸ் வரும். ஏதாச்சும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி இந்த லைன் எங்கே போகணுன்ற அந்த டெஸ்டினேஷன் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அதுவாகவே உங்களுக்கு கேம் பிளே விளையாடும். ஸோ இது ஏன் அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாலும் சரி இல்லை வேறு எதனா விஷயம் முக்கியமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கேமை வந்து விளையாடி தான் இது பண்ணணும்னாலும் தாராளமாக மேனுவலாக நீங்கள் விளையாடலாம். அப்படி இல்லை சைட் மிஷன்ஸ் தானே, ஸோ அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஜஸ்ட் ஆட்டோ பட்டனை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் வந்து அதுவாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். பட் பாஸஸ் ஃபைட் பண்ணும்போதும் ஃபைட்டிங்கில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்டோ பிளே கொடுத்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் சீக்கிரமாக வந்து HP லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் முக்கியமாக லெவல் 20 கீழே எல்லாமே வந்து ரொம்பவே வீக்கான கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லலாம். லெவல் 20 எனக்கு தெரிஞ்ச வீக்கான கேரக்டர் தான். ஸோ நான் கேம் பிளே கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடிட்டு இருக்கேன் டே பை டே. ஸோ இப்போது இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் போது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த பேக்ரவுண்டில் அந்த கேரக்டர் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டர் வந்து பேசுறது அந்த ஆக்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும்.
ஸோ இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த கேமில் இந்த கேரக்டர் சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பறப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ பறக்கும் போதும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அவங்க எந்த எவ்வளோ ஹைட்டில் பறக்கணும் அப்படின்றது. அதுக்குன்னு நீங்கள் வந்து அப்போனா இஷ்டத்துக்கு பறந்து நிலாக்கு போகலாமா அந்த மாதிரி கிடையாது. நானும் சரி கொஞ்சம் தூரம் போகலாமே, மேலே ஃப்ளைட் எதுனா பறந்துச்சுன்னா அங்கே போகலாமா அப்படின்னு பார்க்கும்போது, வழக்கமாக இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில இடத்துலலாம் வழியே இருக்காது. நம்ம அங்கே என்ன தான் கேரக்டரை போய் முட்டணும், காண்ட் மூவி இல்லைனா ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் அங்கே வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல வழி இல்லை அந்த மாதிரி. ஸோ அதே தான் இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ முக்கியமாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டோம்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப டாப்பில் பறந்து போனீங்கன்னா அந்த டோம் ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு சில கேமில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் அன்லாக் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் டெவலப் பண்ணி லெவல் பண்ணிங்கன்னா, அண்ட் கூட ஒரு சில கியர்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் இந்த கேம்லேயும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் அது போக புது விதமான ஒரு சில பவர்ஸையும் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னா அதுக்கான இன்னொரு அனிமேஷன் இருக்க இன்னொரு ஒரு பவரை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் அஞ்சு ஸ்கில்னா, அந்த அஞ்சு ஸ்கில்ல 2 and 3 மாத்துறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரெண்டு ஸ்கில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அண்ட் வழக்கம் போல் இந்த கேம்லன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ ப்ளே பண்ண முடியாது. ஐ மீன் ஆட்டோ ப்ளே பண்ணலாம், இந்த கேரக்டர் பில்டிங் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்து என்ன ஏதுன்னு கேம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களோட கேரக்டர் பவர் கேரக்டராக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் பேசும்போது நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இங்கெல்லாம் போக முடியுமான சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக அங்கங்கே போனது. ஸோ அந்த விஷயந்தான் இங்கே. அண்ட் ஃபைட் பண்ணும்போது ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஏன்னா வழக்கமாக நீங்கள் அதை நான் முன்ன சொன்ன மாதிரி ஜஸ்ட் இன்ட்ரோ தானே அப்படின்னு விட்டு அப்படின்ட்டு கிடையாது. கேர்ஃபுல்லாக விளையாடலைன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி சீக்கிரமாக குறையும். வழக்கமாக எல்லா கேம்லேயும் இருக்கிற அதே மாதிரியான ஒரு கேம் ப்ளே தான் இங்கே. அண்டு இது என்ன இந்த ஆங்கிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2D இல்லாமல் மொத்தமாக உங்களுக்கு வந்து சுத்தமாக 3D கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆங்கிள்ஸ் கேமரா ஆங்கிள்ஸை தாராளமாக நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். அண்டு அப் டவுன் மூமெண்ட் அண்ட் ரைட் டவுன் அண்ட் ரொட்டேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மொபைல் கேம்லேயே உங்களுக்கு தந்திருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான கேம் பிளேஸ் அண்ட் கேம்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்தலாம். அண்ட் என்னோடய டிஸ்கார்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயே எங்களுக்கு டிஸ்கார்ட் லிங்க்கும் இருக்கும். அண்ட் தம்ப்நெயிலில் எப்போவுமே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணணும் நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இருக்க அதர் கண்டென்ட் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் கேமிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் அதர் விலாக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைக் மூவி ரிவ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள், சீரீஸ் ரிவ்யூ இந்த எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருக்கும்போது மறக்காமல் நம்ம சேனலில் அந்த விஷயங்களையும் சர்ஃப் பண்ணி செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. Technology could still prove useful. With so good power like yours.
We've got bigger problems than AIM at the moment. And we could use soldiers like you. ஸோ கைஸ் இதில் வர வாய்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து உங்கள் டிவைஸில் உங்களுக்கு கிளியராக தான் இருக்கும். இங்கே ஏன் இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, ஆக்சுவலாக அது லேக் கிடையாது, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த டாக்கிங் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், வீடியோவோட எண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ மறக்காமல் முன்ன சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் அதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் வீடியோவோட எண்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்கள் விக்கி, ஸ்டே சேஃப், மீண்டும் சந்திப்போம். நன்றி.